மாதவிளக்கு பிரச்சினைக்கு தீர்வாகும் பூ நமது உடலில் ரத்தம் அசுத்தமானால் உடலில் பல வகையான நோய்கள் ஏற்பட வாய்ப்பாகிறது ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை கூட்டி ஹீமோகுளோபின் அளவை சீர் செய்ய மாதுளம்பூ சிறந்த மருந்து பூச்சாறு அருகம்புல் சாறு இரண்டையும் சம அளவாக எடுத்து சேர்த்து வேலைக்கு முப்பது மில்லி வீதம் தினசரி மூன்று வேலை மூன்று தினங்களுக்கு கொடுத்து வர பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு குணமாகும் மாதுளம் பூக்கள் பதினைந்து கிராம் அளவு எடுத்து இருபத்தைந்து கிராம் பனங்கற்கண்டு சேர்த்து மைய அரைத்து அதில் ஒரு தேக்கரண்டை எடுத்து இரநூறு மில்லி நீரில் கலந்து வெறும் வயிற்றில் காலை மாலை அறிந்து வர தொல்லைப்படுத்தும் பெண்களின் வெள்ளைப்பாடு நிவர்த்தியாகும் மாதவிலக்கு நிற்கும் காலமான மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிக மன உளைச்சல் உண்டாகும் கைகால் இடுப்பு மூட்டுகளில் வலி உண்டாகும் இவர்கள் மாதுளம் பூவை நிழலில் காய வைத்து இடித்து பொடியாக்கி கசாயம் செய்து காலை மாலை இருவேளை அறிந்தி வந்தால் இப்பிரச்சனைகள் நீங்கும் வெள்ளைப்படுதல் குணமாகும் மாதுளம் பூவை கசாயம் செய்து காலை வேலையில் அருந்தி வந்தால் பெண்களின் கருப்பை நன்கு வலுவடையும் ஆண்களுக்கு மாதுரைப்பூவை காய வைத்து பொடி செய்து அதனுடன் சமமாக அருகம்புல் பொடி கலந்து தேனில் குடைத்து ஒரு மண்டலம் அருந்தி வந்தால் தாது விருத்தி அடையும் மாதுளம் பூச்சாற்றை பதினைந்து மில்லி அளவு எடுத்து சிறிது பணங்கற்கண்டு கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்தம் மூலம் குணமாகும் மூலக்கடுப்பும் உடல் சூடும் தனியும் வாந்தி மயக்கத்திற்கு கொடுத்தால் நோய் தீரும் மாதுளம் பூக்களை தலையில் வைத்து கொண்டால் தலைவலி வெப்ப நோய் தீரும் மாதுளம் பழத்தின் தொலை நன்றாக மை போல் அரைத்து அதில் எலும்பிச்சம் பழம் அளவு எடுத்து நூறு மில்லி எருமைத்தயிரில் கலந்து மூன்று நாள் காலையில் தொடர்ந்து சாப்பிட்டு வர பிற மருந்துகள் கொடுத்தும் குணமாகாத சீதபேதி உடனே நிற்கும் பூவை சூரணம் செய்து வைத்துக்கொண்டு வேலைக்கு ஒரு சிட்டிகை வீதம் சாப்பிட்டு வர இரும்பல் குணமாகும் மாதுளம் பூவை சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அதில் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர உடல் வலுவடைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் மாதுளம் பூவை சூரணம் செய்து கொண்டு அதில் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து இரநூறு மில்லி நீரில் இட்டு கசாயம் செய்து தினமும் காலை மாலை வேலைகளில் அருந்தி வந்தால் இரத்தம் சுத்தமடையும் உடலும் புத்துணர்வு பெறும் இல்லையென்றால் காலையில் நான்கு மாதுளம் பூவை தின்று சிறிது பால் பருகவோம் தொடர்ந்து நாற்பது நாட்கள் உட்கொண்டு வர இரத்த சுத்தி உண்டாகும் அசீரணக் கோளாறு ஏற்பட்டு அதனால் வாய் சிற்றம் கொள்கிறது அதனால் வயிற்றுக்கடுப்பு உண்டாகிறது அவர்கள் பூவை கசாயம் செய்து அருந்துவது நல்லது மாதுளம் பூக்களை நசுக்கி அத்துடன் இரண்டு மடங்கு நீர் விட்டு காய்ச்சி கொதி வந்ததும் இறக்கி வடிகட்டி அத்துடன் சிறிது தேன் எலுமிச்ச பழச்சாறு சேர்த்து அருந்தி வர வேண்டும் மாதுளம் பூவை பசும்பாலில் வேக வைத்து தேன் கலந்து அருந்தினால் நரம்புகள் வலிமை பெறும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் தாது பலம் பெறும்